விஜயகாந்த் ஒரு சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட். அவர் கையை ஏறிங்க, இந்த புஜம் ஏறிங்க, அவர் பாருங்கள், நீங்கள் அவரை ஃபைட் பண்ண இப்படி தான், இப்படி தான் கொடுத்துவார், இது வா அப்படி பண்ண மாட்டார், அப்படிலாம் செய்வார். ரஜினா ஒரு ஒரு சுறுசுறுப்பான, ஒரு வித்தியாசமான இந்த ரகசியம் ஜூடோ ரத்னத்துக்கும் கமலஹாசனுக்கு தான் தெரியும். ரூமில் போயிடுவார், ஹோட்டலுக்கு போயிடுவார், பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு, லாட்ஜிக்கு போயிடுவார், நைட்டில் போய் பழகுவார். அப்போ போய் ஓன்னு குத்திட்டார், ரியல் ஆகிட்டார், அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ அவர் கோவம் வந்துருச்சு, என்ன நீ மனுஷனாயா, நீ என்னை இப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டார். பேரன்புக்குந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தைகளே, என் இனிய வணக்கம். எனக்கு வந்து ஜூடோ ரத்னம் என்ற பட்டம் 1959 தாமரைக்குளம் என்ற படத்தில் கிடைச்சது. என் முதல் நான் தாமரைக்குளம் என்ற படத்தில் ஒரு நடிகனாக சேர்ந்தேன். முகவே ராஜமாணிக்கம், கதாசிரியர் முகவே ராஜமாணிக்கம், டைரக்டர் முக்தா சீனிவாசன் அவர்கள் இருவர்களும் என்னை சேர்ந்த அந்த தாமரைக்குளம் படத்தில் நடிக்க வச்சாங்க. ஒரு சின்ன அந்த படத்தில், தாமரைக்குளம் படத்தில் ஒரு சின்ன ஃபைட் இருக்குது, அதை செய்யணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே முக்தா சீனிவாசன் மாடர்ன் தேட்டரில் சொல்லியிருக்கா டிஆர் சுந்தரம் முதலாளிக்கு, ஒரு சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்லா சிலம்பமெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த தாமரைக்குளம் படத்தில் ஒரு சின்ன ஃபைட் இருக்குது, அதில் மனோரமாவோட சின்ன ஃபைட் செஞ்சேன். ஓஹோன்னு அந்த ஃபைட் இருந்தது. அதிலிருந்து மாடர்ன் தேட்டரில் என்ன வல்லவன் ஒருவன் இருவல்லவர்கள் என்ற படத்தில் ஸ்டண்ட் டைரக்டராக போட்டார் ராம் சுந்தரம். வல்லவன் ஒருவனில் ஓன்னு வந்து ஜூடோ ஃபைட் எடுத்தேன், கராட்டே ஃபைட் எடுத்தேன். முதல் சினிமா உலகத்திலேயே கராட்டே ஃபைட் ஜூடோ ஃபைட்டுன்னா அதை நான் தான் சினிமா உலகத்தில் கொண்டு வந்தேன். அந்த ஃபைட்டு ஓஹோன்னு இருந்தது. அது ஒருவனுக்கு வல்லவனுக்கு வல்லவன் ஒருவன், இப்படி பல படங்களில் நான் ஸ்டண்ட்டு டைரக்டர் ஆனேன். அதுக்கு பிறகு அப்படியே அந்த படங்கள்லாம் பார்த்தாங்க ப்ரொடியூசர்கள் என்ன, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரியா, பெங்கால், இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மாகாணங்களிலும் நான் சினிமா உலகத்தில் ஒரு ஸ்டண்ட்டு டைரக்டராக வந்தேன். ஸ்டண்ட்டு காட்சிகளை பிரமாதமாக எடுத்தேன். இந்தியில் 7 ஹீரோக்கு பண்ண, அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, கோவிந்தா, இப்படி ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி இந்தியில் ஓஹோன் சண்டை காட்சிகளை எடுத்தேன். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், எல்லா படங்கள் மொழிகளிலும் நான் சிறந்த ஒரு ஸ்டண்ட்டு டைரக்டராக வந்தேன். அப்படி எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பத்திரிகை ஆசிரியர் கரீம் பாய் தலைவர் அவர்கள், இவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன், இருவர்களும் சேர்ந்து எனக்கு கராட்டே ஃபைட்டு, கராட்டே மாஸ்டர், ஜூடோ மாஸ்டர் பட்டம் கொடுத்தாங்க. வடபழனி கல்யாண மண்டபத்தில் ஒரு மகாநாடு நடத்தினாங்க பத்திரிகை ஆசிரியர்களெல்லாம். அதில் இவர் அசோகன், ஆனந்தன், விஜயபுரி ஆனந்தன், ஜெய்சங்கர், இன்னும் பல பேர் கலந்து எனக்கு அதில் ஜூடோ பட்டம் கொடுத்தாங்க. அதிலேருந்து எனக்கு ஜூடோ பட்டம் வந்தது. சகோதரர்களே, ஜெய்சங்கரை பற்றி சொல்லணும்னா ஓஹோன்னு சொல்லணும்.
அவர் ஒரு சுறுசுறுப்பான ஆள், ஒரு ஸ்பீடான ஆள், அதான் கரெக்டே பயிற்சி செய்யறதுக்கூடிய ஒரு சிறந்த நடிகர், அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர். அவருக்கு நான் வந்து கரெக்டே ஃபைட், ஜூடோ ஃபைட் எல்லாமே எடுத்திருக்கேன். அவர் ஓஹோன்னு வந்திருக்கார், என்னை வந்து ரொம்ப அன்பாக கூப்பிடுவார், எல்லாரும் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஜெய்சங்கர் மட்டும் ரத்னம் மாஸ்டர் அப்படின்னு அன்பாக கூப்பிடுவார், அன்பாக கூப்பிடுவார், அன்பாக கூப்பிடுவார். அப்புறம் ஃபைட்டில் வந்து ஏதாவது இதுவானால் அதை என்னை நிறுத்திட்டு, அந்த ஃபைட்டை நிறுத்திட்டு, மாஸ்டர் நான் எப்படி செய்யணும், ரத்னம் மாஸ்டர் நான் எப்படி செய்யணும் அப்படின்னு மறுபடியும் செய்ய சொல்லுவார். அதை நான் என் அசிஸ்டண்ட்டுங்களை வச்சு செய்வேன். அதில் ஓன்னு வந்தார் ஃபைட், சூசோ சூப்பர் சுப்ராயின் வந்தார் ஃபைட்டு, என்னுடைய அசிஸ்டண்ட்டு, அது தர்மன் விக்ரம தர்மன் என் அசிஸ்டண்ட், ராமு ஜூடோ ராமன் இருந்தாங்க என் பையன். இவங்களெல்லாம் வச்சு சில சிறந்த ஃபைட்டுகளை சினிமா உலகத்தில் நான் எடுத்தவன். விஜயகாந்து ஒரு சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், மறக்க முடியாது, மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா பண்ணார். ஆனால் அவர் கையை இறங்கிடும், இந்த பூஜம் இறங்கிடும். அவர் பாருங்கள், நீங்கள் அவரை ஃபைட் பண்ண இப்படி தான்வார், இப்படி தான் குத்துவார், இப்படி வா அப்படி பண்ண மாட்டார், அப்படிலாம் செய்வார். இந்த கையை இறங்கிடும், அவர் பூஜம் இறங்கிடும், வேதனைப்படுவார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு எல்லா ஆஸ்பத்திரியிலும், அதை சரி பண்ணவே முடியல. இப்போ சண்டை காட்சி வரும்போது நீங்கள் உத்து கவனிக்கணும்னா, நான் சொல்கிறத உத்து கவனி அப்படின்னு அப்படி தான்வார், கை இப்படி வராது, இப்படிலாம் வராது, இப்படிலாம் வராது, இப்படிலாம் வராது, இந்த கையோடு சேர்ந்து தான் செய்வார். அவர் ஒரு சிறந்த ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட், சிறந்த ஸ்டண்டார், சிறந்தவது. இது பெல்ட்டு கூட போட்டு வச்சுக்கிறாங்க, ஆனால் சில நேரத்தில் கழிஞ்சிடும். அதனால் அவர் உயர, அதாவது உயிரை துடித்து தான் அந்த சண்டை காட்சிகள்லாம் செய்வார், வெளியில் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் விஜயகாந்த், ஓன் பண்ணுவார், ஒரிஜினலாகவே பண்ணுவார், ரொம்ப நல்லா பண்ணுவார். எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், அவரே நல்லா செய்ய சிறந்தார். அதாவது அர்ஜுன், விஜயகாந்த், பிரபு இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக சண்டை காட்சிகளை செய்வாங்க, ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. எல்லாரோட சிறந்து செய்யக்கூடியவர்கள் விஜயகாந்த், அர்ஜுன், இவங்களை பாராட்ட வேண்டிய பாராட்டுவேன், நான் எப்பவுமே பாராட்டுவேன். ரொம்ப சிறந்த ஃபைட்டர், சிறந்த நடிகர்கள், சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட். ரஜினா ஒரு ஒரு சுறுசுறுப்பான, ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் எல்லாம் செய்வார். அவருக்கு தகுந்தபடி எப்படி ஆக்ஷன் கொடுக்கணுன்றத செய்யணுன்றத நான் சிறந்து அவருக்கு செஞ்சு காட்டுவேன். பல நேரத்துங்களில் அவருக்கு சில சில இடங்களில் அடிபட்டிருக்கு, அது வெளியே சொல்லக்கூடாது. அப்படிலாம் அவர் அடிபட்டு ஓகோன் சண்டை காட்சி செஞ்சுருக்காரு. நீங்கள் முரட்டுக்காலை பார்த்துருப்பீங்க, அதில் மாட்டு சண்டை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பயங்கரமான சண்டை, மாட்டு சண்டை. அதில் டூ போட்டு நாங்கள் எடுத்தோம் ரஜினிக்கு, அவர் ஒரிஜினலாக அது செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த கம்பு பிடிச்சி இப்படி ஆட்டுறார் பாருங்கள், அது பிடிக்கிறதுக்கே நாங்கள் கீழே மூக்காங்கயிரை பிடிச்சிக்கிட்டு அவரை ஃபைட் எடுத்தோம். ஆனால் டம்மி கொம்பு, டம்மி தலை, மாடே ஒரிஜினல் தலை மாதிரி பண்ணோம், மாட்டு கொம்பு ஒரிஜினல் மாதிரி பண்ணோம், வச்சு ரஜினி எடுத்தோம் ஃபைட்டு. அந்த ஃபைட்டு ஓஹோன்னு வந்திருக்கு, எல்லாரும் ரசிச்சிங்க. ஆனால் அதில் அடிப்பட்டவர் குருசாமின்னு ஒரு டூப் போட்ட
சன் டைரக்டர் குருசாமி ரொம்ப அடிபட்டார். பாப்பார் அந்த மாட்டை பிடிச்சிக்கினே பூமியில் தேஞ்சின்னு போவார்ப்பார். அந்த மாடு குத்தி இழுத்துன்னு போவோம். அது ரியல் ரியல் மாடு, பயங்கர மாடு, ஆனால் தொந்தரவு கொடுக்காத மாடு. ஆனால் பார்த்தீங்கள அவ்வளோ பயங்கர மாடு அந்த மாடு, கிட்டே போக முடியாது. அப்படி அப்படி நினை ஜனங்க நீங்கள் நான் பார்க்குறேன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி, ஹோன்ற மாதிரி அப்படி அந்த அளவுக்கு குத்திட்டு வரும். ஆனால் நல்ல மாடு. அப்படிலாம் நாங்கள் ஃபைட் எடுத்துருக்கோம், ரஜினியை வச்சு ஃபைட்டு, முத்துராமன் டைரக்டர். பல மாட்டு தலை பண்ணிட்டார் ஒரிஜினலாக, மாட்டு கொம்பு பண்ணிட்டார், மாட்டு மூக்கு கூட அழகாக பண்ணிட்டார், மூக்காங்காயிரம் போட்டு. அப்படிலாம் நாங்கள் டூ போட்டோம், டம்மி போட்டு எடுத்தோம். ஒரிஜினலாம் ரஜினியை கிட்ட வைக்கல, ஆனால் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியே செஞ்ச மாதிரி இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், ரஜினி செஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக நாங்கள் அந்த ஃபைட்டுகளை எடுத்தோம். ட்ரெயின் ஃபைட்டு கூட அப்படித்தான். இன்றைக்கி உலக இந்தியாவில் நல்ல பேரும் புகழும் வந்ததுன்னா ட்ரெயின் ஃபைட்டுக்கு அப்படி எடுத்திருக்கோம். டூ போட்டு நாங்கள் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். அதே ஒரிஜினலை, அதே மாதிரி ஒரிஜினலை எடுத்துருக்கோம். ரஜினிகாந்தை வச்சு டம்மி டோரெல்லாம் பண்ணி, டம்மி இதெல்லாம் பண்ணி, பக்கம் வாட்டு, இந்த பக்கம் வாட்டு, இந்த பக்கம் வாட்டு, இந்த பக்கம் வாட்டு, இப்படி மேலே ஏறுறது எல்லாமே டம்மி வச்சு தான் செஞ்சோம். படத்தில் பார்த்தீங்களா ஒரிஜினல் ட்ரெயினில் தொங்குவார். பண்ணது டூ. ரவின்ற ஒரு ஃபைட்டர், ரவின்ற ஒரு ஃபைட்டர் உயர தியாகம் பண்ணி செஞ்சார் அந்த ஃபைட்டு. ட்ரெயினில் தொங்கினார், பக்கத்தில் மலை, இங்கே தொங்குவார் மலை, அந்த சந்தில் அடிபற்றுமோன்னு ஜனங்க பார்க்குறவங்க நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் சண்டை காட்சிகளை அந்த ரவி டூ போட்டவர் செஞ்சார். இன்றைக்கி ஹீரோக்களுக்கு நல்ல பேரும் புகழும், அந்த ஹீரோக்கள் அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்களா, அப்படி அவங்களுக்காக உயிர தியாகம் பண்ணானே ரவி, செத்தான் ஃபைட்டில் தான். விஜயகாந்துக்கு டூ போட்டு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து கழுத்து உடஞ்சி செத்தான் ரவி. அவ்வளோ பெரிய ஃபைட்டர், அவ்வளோ பெரிய சிறந்த ஃபைட்டர் செத்துட்டாரே, செத்துட்டாரே. யாராவது அவருக்கு அனுதாபம் தெரிவிச்சாங்களே, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சாங்களே, நாங்கள் தான் பிச்சு எடுத்து அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சோம். எங்கள் சன் யூனியன் பிச்சு எடுத்து அந்த குடும்பத்துக்கு நிறைய லட்சக்கணக்கான பணம் எங்களை உதவி செஞ்சோம். எந்த ஹீரோவும் செய்யலை, எந்த இதுவும் செய்யலை, ஆனால் நாங்கள் தான் செஞ்சோம். சினிமா உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது. புலிகேசின்ற ஒருவர் புலியோட ஃபைட் பண்ணார், அவர் புலி அடித்து செத்தார். அவர் நாங்கள் மயானத்தில் அவரை வச்சு தான் மயானத்தில் சுடுகாட்டில் யூனியன் ஆரம்பித்தோம், ஸ்டண்ட்டு யூனியன் சுடுகாட்டில் ஆரம்பித்தோம். அந்த புலிகேசி வீரனை வச்சு தான் அப்படியெல்லாம் செத்துருக்காங்க. ட்ரெயினில் செத்துருக்கார், பீஸ் பீஸாக போயிருக்கார் நடராஜன்ற ஒரு தோழர். டூ போட்டு ஃபைட்டில் போகும்போது கேட்டு அடித்து அந்த கேட்டு அடித்து கீழே விழுந்து பீஸ் பீஸாக போனேன். அப்படிலாம் நாங்கள் சண்டை காட்சிகளை அமைச்சிருக்கோம், அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த ஹீரோவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஹீரோப்பே அந்த ஹீரோவே செஞ்ச மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். தியாகங்களை பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுகள், பல பேர் கையக்கால் ஒடிஞ்சிருக்கு, பல பேர் பீஸ் பீஸாக செத்துருக்கான். அப்படிலாம் சண்டை காட்சிகளை அமைத்தவர்கள் நாங்கள். ஆனால் தவறி இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுது, நடந்துருச்சு. அதுக்கு பாதுகாப்பு இப்போ எங்கள் ஸ்டண்ட் யூனிட் செஞ்சிருக்கு,
லட்சக்கணக்கான நிதிகளை திரட்டி கொடுக்குது அந்த மாணவனுக்கு. அந்த அந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு பல லட்சக்கணக்கான இது பணம் வசூல் பண்ணி கொடுக்குறோம், நல்லது செய்கிறோம், நல்லது செஞ்சுக்கிட்டு வரோம். நாங்கள் காட்டுறதை விட சுறுசுறுப்பு அதிகம் அவர்கிட்ட, அதனால் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. ரஜினிகாந்துக்கு ஒவ்வொன்று பேர் எடுத்தார், புகழ் எடுத்தார். அவருக்கு நிறைய படங்கள் நான் செஞ்சுருக்கேன், 46 படம் ரஜினிக்கு மட்டும் பண்ணியிருக்கேன், 46 படம் தமிழ் ரஜினிக்கு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கன்னடம் ஒன்று, தெலுங்கு, அப்புறம் வந்து நிறைய படங்கள் தமிழில் அவருக்கு சண்டை காட்சிகளை எடுத்திருக்கேன். 46 படம் செஞ்சுருக்கேன், நல்ல பேரும் புகழும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் என்ன அப்படின்னு பாயம்பொழின்னா, அர்த்த படம் சகலகலா இது ட்ரெயின் ஃபைட் முரட்டுக்காலன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி ரஜினிக்கு மட்டும் வித்தியாசம் வித்தியாசமாக எடுத்திருக்கேன். கமலஹாசன் சகலகலாவலன் பார்த்துருப்பீங்க, நல்ல கம்பு கம்பு கையிலெல்லாம் சுத்த வச்சுருப்பேன், வரலெல்லாம் சுத்த வச்சுருப்பேன். அது கேள்வி மேலே கேள்வி என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. டைரக்டர் முத்துராமனை கேட்டிருக்காங்க, அந்த ரகசியம் ஜூடோ ரத்னத்துக்கும் கமலஹாசனுக்கு தான் தெரியும், அந்த ரகசியங்கள் அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் இந்த பிரமாதமாக இந்த சண்டை காட்சிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதாவது சினிமா உலகத்தில் ஸ்டண்ட்டுன்னா அர்ஜுன் ரொம்ப அழகாக பண்ணுவார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவார். நான் என்ன சொல்கிறனோ அதை ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னா அர்ஜுன். அவரும் அவர் ஒரு வித்தியாசம் வரும், கை இப்படி இப்படி வந்து பஞ்ச் பண்ணுவார், அவர் ஒரு வித்தியாசமாக பண்ணுவார். அதே மாதிரி அவர் செய்கிறத இப்போ இது எங்கிட்ட ஒரு வாட்டி ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் தான் சிறப்பாக இருக்கும், எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர் கேட்பார் ரஜினிகாந்த், பிறப்பு எப்படி போய் இப்படி இப்படி வருமே கை, அது என்ன வித்தியாசம், அது எப்படி அப்படின்னு அவர் அவர் பழக்கப்பட்டிருக்கிற இது அந்த மாதிரி. அதே நேரத்தில் நாங்கள் ரஜினிக்குன்னா ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்போம், அதே மாதிரி பிறப்புன்னா ஒரு மாதிரி. அர்ஜுன்னும் சொல்லவே முடியாதுங்க, அவர் சிறந்தவர், சிறந்த ஃபைட்டர், கரெக்டாக ஃபைட்டர். அதனால் அவர்கிட்ட நாங்கள் செய்கிறத விட சிறப்பாகவே செய்வார். அப்படிலாம் எல்லா ஹீரோக்களுக்கும் நான் சண்டை காட்சிகளை எடுத்திருக்கேன். பாக்யராஜை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தானி முடித்து பார்த்துருப்பீங்க, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்களை பார்த்துருப்பீங்க. நான் தான் ஸ்டண்ட் டைரக்டரு, ஸ்டண்ட்டை அவருக்கு கம்பு சண்டை எடுத்திருக்கேன். அவர் ஒரு சிறந்து வரணும், சிறந்து வரணும்னு சொல்லி அவர் ஒரு ரொம்ப கஷ்டப்படுவார், ரூமில் போயிடுவார், ஹோட்டலுக்கு போயிடுவார், பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு, லாட்ஜுக்கு போயிடுவார், நைட்டில் போய் பழகுவார். இப்படி 8 நாள் பழகியிருக்கார், எங்களுக்கு சொல்லலை. ஆனால் பசங்களை எட்டுன்னு போயிடுவார், 2 பேர் 3 பேர் எட்டுன்னு போயிடுவார், கம்பு எடுத்துன்னு போயிடுவார், அது எனக்கு தெரியும். ஆனால் யாருமே தரமாட்டாங்க, எந்த ஹீரோவும் கொடுத்ததில்லை, எந்த வில்லனும் கொடுத்ததில்லை. தினமும் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு 500 ரூபா கொடுப்பார், 10 பேருன்னா 10 பேருக்கு 500 கொடுப்பார், எனக்கு 1000 கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ, சிறந்த ஹீரோ, குரல் இல்லாமல் சண்டை காட்சிகள் வரணும்னு சொல்லி ஆதங்கப்பட்டவர், ஆசைப்பட்டவர், சிறந்து அந்த கம்பு சண்டை வந்தது. அது 8 நாள் பழகினார், சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. எங்களுக்கெல்லாம் தினம் 500 1000 கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகன். டி ராஜேந்திரனை பற்றி, டைரக்டர் டி ராஜேந்திரனை பற்றி ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதிசயங்கள்.
அவர் பாடக்கூடியவர், எழுதக்கூடியவர், எழுத்துக்கள் எழுதக்கூடியவர், வசனங்கள் பேசக்கூடியவர். அவர் ஃபைட்டுன்னு வரும்போது சில வசனங்களை பேசிக்கிட்டு அது நல்லா ஃபைட்டெல்லாம் செய்வார். ஒரு தங்கைக்கு ஒரு கீதம், உயிர் உள்ளே வரை உஷா என்ற படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தார். அதில் ஒரு ஜீப்புக்கு மேலே ஃபைட்டு, அதை நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது சொன்னோம், டூ போட்டு தான் எடுக்கணும், நீங்கள் செய்வீங்க ஆனால் டூ போடணும்னு. அவர் உடனே டூ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நானே செய்கிறேன்னார். விட்டுட்டோம் அந்த ஜீப் மேலே ஃபைட் எடுக்கிறத நிறுத்திட்டு, இவர் நம்ம சத்யராஜுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஃபைட், அது எடுக்கும்போது ஃபைட்டு தான் செய்யணுமே தவிர, ஃபைட்டுன்னு தான் தெரியணுமே தவிர, படங்களில் ரியலாக அடிச்சிடக்கூடாது. நாங்கள் அடிக்கும் முகத்துக்கு பக்கத்திலே தான் முகத்தில் போவோம், இப்படியே தான் போவோம், இப்படியே தான் போவோம், இப்படி தான் போவோம். ஆனால் படம் இவருக்கு சத்யராஜுக்கும் இவருக்கும் ஒரு ஃபைட்டு வந்துருச்சு. அதில் சத்யராஜிட்ட நாங்கள் சின்ன ஒரு கம்போஸ் ஃபைட் எடுத்தோம், சின்ன ஃபைட் எடுத்தோம். அப்போ போய் ஆன்னு குத்திட்டார், ரியல் அடிச்சிட்டார், அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ அவர் கோபம் வந்துருச்சு, ஏன்னா நீ மனுஷனாயா, நீ என்னை இப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டார். பட ஷூட்டிங்கில் நடந்த விஷயம் இது, நீ என்ன ஒரு மனுஷனாயா, நீ மாஸ்டர் எப்படியெல்லாம் பயங்கரமாக காட்டார், ஆனால் ஏதாவது ஒரு கை எம்மேல் பட்டதா, இப்படி மனிதத்தன்மை இல்லாத அடிச்சிட்டியாயா, நீலாம் மனுஷனாயா அப்படின்னு கேட்டார் ஸ்பாட்டில். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சமாதானம் பண்ணோம். ஃபைட்டு ஜீப் மேலே ஃபைட், ஜீப் மேலேருந்து ஜம்ப் பண்ணணும், அது டூப்பு தான் பண்ணணும், ஒரிஜினல் பண்ண முடியாது, அந்த ஆக்ஷன் தான் காட்டுவாங்களே தவிர மீதி டூப்பு ஜம்ப் பண்ணது. அது ஜீப் மேலேருந்து ஃபைட்டு நடந்தது, ஜீப் மேலேருந்து ஜம்ப் பண்ணணும், நாங்கள் பிடிச்சிட்டோம் அவரை, நீ ஜம்ப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், அதனால் அதுக்கு வந்து ரியலாக நீங்கள் செஞ்ச மாதிரியே இருக்கும், டூப்பு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நீ ஆணு எகிருங்க அப்படி காட்டுங்க, அதோட சரி, மீது எல்லாம் டூப்பு செய்வார், அது ஒரு மாட்டோன்னு சொல்லி ஜீப் மேலே ஜம்ப் பண்ணிட்டார். கீழே ஜம்ப் பண்ணோன்னா கால் திரும்பி போச்சு, நாங்கள் இவ்வளோ சொல்லி கேட்கல. அப்போ சொன்னோம் நாங்கள், இதுதான் விஷயங்க, நாங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு தொந்தரவு இல்லாத தான் ஃபைட் எடுப்போம், எந்த இன்னல்களும் வராத மாதிரி தான் ஃபைட் எடுப்போம், ஆனால் பயங்கரமாக இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் ஒரிஜினலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னோம். கால் போச்சு, ஒரு வாரம் ஷூட்டிங் காலில். இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டுகள் நாங்கள் சொல்கிறத கேட்காம சில நேரத்தில் செஞ்சிருவாங்க, அடிபடுவாங்க. ஆகவே ரொம்ப பேர் நாங்கள் ஹீரோவை பாதுகாத்துக்குவோம், வில்லனும் ஹீரோவையும் பாதுகாத்து ஃபைட் எடுக்கும். இந்த மாதிரி தான் நடக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம், ஃபைட்டை சிறப்பாக எடுக்கும். தலைநகரம் பார்த்தீங்க, எல்லாமே தலைநகரம் பார்த்தீங்க ஓன்னு கை தட்டுவீங்க, சிரிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. சுந்தர்சி என்ன அந்த வேஷத்தில் நடிக்க வச்சார், அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அந்த அது ஒரு பெரிய வில்லன் மாதிரியே இருக்கும், ஆனால் வில்லன் மாதிரியே நடிப்பேன், ஓஹோன்னு இருக்கும், அந்த காட்சிகள்லாம் சிறப்பாக இருந்தது. சுந்தர்சி சுராஜ், டைரக்டர் சுராஜ், இவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். தத்துரூபமாக என்னை எடுத்தாங்க, தத்துரூபமாக மக்கள் மத்தியில் என்னை காட்டினாங்க, தத்துரூபமாக ஒரு பெரிய பயங்கர வில்லனாக என்னை காட்டினாங்க, ஆனால் அழட்டிக்க மாட்டேன், வில்லமாக ஆ ஊ
அதெல்லாம் இருக்காது. ஆனால் உட்கார்ந்து படுத்து ஒரு பெரிய உள்ளனானா என்ன தத்துருவமாக நடிக்க வச்சார் சுந்தர் சுராஜ். ரெண்டு பேருமே என்ன ஓன்னு ஒரு வில்லனாக காட்டாங்க, காட்டினாங்க, ஜனங்க ரசித்தாங்க, ஜனங்க கை தட்டினாங்க, என்ன ஒரு பாராட்டினாங்க. அந்த படம் ஓன்னு போச்சு, நூறு நாள் போச்சு. அந்த காட்சிகள்லாம் ரசித்தாங்க ஜனங்க. அந்தளவுக்கு சுந்தர் சி சூராஜ் என்ன பயன்படுத்தினாங்க, பயன்படுத்தி செஞ்சாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, சுந்தர் சி சூராஜும் நான் குடியாத்தம் சொந்த ஊருக்கு போயிட்டேன், சொந்த ஊருக்கு குடியாத்தம் போயிட்டேன், சினிமா உலகமே வேண்டான்னு போயிட்டேன். ஆனால் பாலன் என்ற ஒரு மேனேஜர், நிறைய படங்களுக்கு மேனேஜராக பாலன், அவர் வந்தார் குடியாத்தம். வந்து உன்னை வந்து ஒவ்வொரு நடிக்க வைக்கணும் ஆசைப்பட்றாரு சூராஜன் சுந்தர்சியம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்துக்கினே பாலன் சார் ரொம்ப சந்தோஷம், வேண்டாம் சார் பாலன் சார் சினிமா உலகத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு, இல்லை நீங்கள் வந்தாகணும். அப்போ என் மனைவி கோவிந்தம்மா கலைவாணி கலைவாணின்னு கும்புறீங்களே, கலைவாணி உங்களை தேடி வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் போகணும், அந்த படத்துக்கு போகணும், நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. சொன்ன எதுக்குமா இல்லை கலைவாணி வந்திருக்கு நீங்கள் போகணும்னு சொன்னாங்க, வலியுறுத்தி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து சுந்தர்ராஜியும் சுந்தரிச்சியும் சூராஜியும் பார்த்தேன். அவங்க ஓ மாஸ்டர்ஜி நீங்கள் நடிக்கணும், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் தான் அந்த நடிப்பு நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் ஏதோ கொஞ்சம் இது பண்ணேன், இல்லை கலைவாணி செஞ்சு ஆகணும், எங்கள் மனைவி தான் தொந்தரவு பண்ணி நடிக்க வச்சாங்க. அதில் நடித்த படம்தான் தலைநகரம், நடித்த படம் என் மனைவி நடிக்க சொன்னாங்க, நான் நடித்தேன். ஓஹோன்னு வந்தது அந்த படம், நல்ல பேரும் புகழும் வந்தது அந்த படம். சுந்தர் சி ஓஹோன்னு என்னை நடிக்க வச்ச செய்ய வச்ச அந்த படம் கைதட்டுற அளவுக்கு வந்தது, நூறு நாள் போனது. வணக்கம், நன்றி நன்றி நன்றி. இப்போ நான் வந்து என்னுடைய சக நடிகர்களை, சண்ட் நடிகர்களை, சக நடிகர்களை குறை சொல்லக்கூடாது. அன்னைக்கு இருந்த சண்டை காட்சிகள் இன்றைக்கு எதுவுமே ஒரு பகுதி கூட நல்லா இல்லை, வருத்தப்படக்கூடாது. சண்ட் ஆர்டிஸ்டுகள் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. அன்னைக்கு ரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரியல் ஆர்டியாக இருக்கும், ரியல் போலவே இருக்கும், சிறந்து செய்வார்கள், சிறந்து இருந்தது. இப்போ ஏதோ சொல்கிறாங்க எனக்கு தெரியல, நான் ஸ்டண்ட் ஆர்ட்ஸை குறை சொல்லலை, குறை சொல்லக்கூடாது. இப்போ ஏதோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை தான் அது. நான் இப்போ சில காட்சிகளை பார்க்குறேன், அது தத்துரூபமாக இல்லை. ஆக எங்கள் காலத்தில் இருந்த தத்துரூபம் சண்டை காட்சிகள், கம்பு சண்டைகள், ரியாலிட்டி இருந்தது, பயம் இருந்தது, பார்த்தா ஓஹோன்னு கைதட்டக்கூடிய அளவுக்கு சண்டை காட்சிகள் இருந்தது அது அப்போ. இப்போ நான் குறை சொல்கிறேனேன்னு யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. சண்டை காட்சிகள் எடுக்கும்போது ரொம்ப பக்குவமாகவும் ஜாகிரதையாகவும் எடுக்கணும். எங்கள் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, இல்லைன்னாலும் சண்டை சண்டை காட்சி. அதனால் சண்டை காட்சி எடுக்கும்போது கொஞ்சம் பக்குவமாகவும் உஷாராகவும் ஜாகிரதையாகவும் இன்னல்கள் ஏற்படாத அளவுக்கு சண்டை காட்சிகளை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.
எங்கள் காலம் வேறு, உங்கள் காலம் வேறு. எங்கள் காலத்தில் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளை எடுக்கும்போது. இப்போ ஏதோ விஞ்ஞானங்கள் வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க, அதுக்கு தகுந்தாவிட நீங்கள் ஃபைட்டெல்லாம் எடுக்கிறதாக சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சண்டைக்காட்சி சண்டைக்காட்சி தான். அந்த சண்டைக்காட்சிகளை இன்னல் வராமல், பயம் ஏற்படாமல், அடிப்படாமல் எடுக்கணும்னு சொல்லி ஸ்டண்ட் டைரக்டர்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சண்டைக்காட்சி எடுக்கும்போது பக்குவமாக எடுக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.